வணக்கம் பெற்றோர்களே. தினசரி பெற்றோர்கள் வீட்டில் தவறுன்னு தெரியாமலே செய்ய சரியா சின்ன தப்புகளை பற்றி இன்றைக்கி பேசலாம். முதல்ல குழந்தை எத்தனை மணிக்கு தூங்குறது அப்படிங்கிறது. நிறையா வீட்டில் என்ன சொல்லுவாங்க, நாங்களாம் 9 to 10 o'clock தூங்க வச்சுருவாங்க அப்படிம்பாங்க. பிறந்த குழந்தைக்கு 9 o'clock தான் தூங்கும், கொஞ்சம் பெரிய குழந்தைன்னா 10 o'clock, அப்புறம் விடுமுறை நாள்னு வச்சுக்கோங்க 10:30, 11, அது என்ன சொல்ல முடியும், காலையில் நேரம் கழித்து எந்திரிச்சுக்கு போதுங்க, இதில் என்ன பிரச்சனைங்க அப்படின்னு நினைப்பாங்க. நாம் புரிஞ்சிக்க வேண்டியது விஷயம், மனித உடல் மட்டுமில்லை அனைத்து உயிரினங்களுடைய உடல்களும் ஒரு உயிரிக்கடியாரம், பயாலஜிக்கல் கிளாக்கு, சர்க்கேடியன் ரிதம், சுழற்சி, சூரியனுடைய வெளிச்சத்தை அடிப்படையாக கொண்டு இயங்குது. ஒவ்வொரு வயசுக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கு ஏற்றபடி போதுமான அளவு உறக்கம் தேவைப்படுது. பிறந்த குழந்தை குறைஞ்சபட்சம் இரவு வேளையில் 12 o'clock மேலே தூங்கணும். 1 to 2 years குழந்தை 11 o'clock, 6 years குழந்தை குறைஞ்சது 10 o'clock, 16 years பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்க குறைஞ்சது 9 o'clock. இதை நாம் மறந்துடுறோம். பகலில் தூங்குறானுங்க அது பத்தாதான் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. நல்லா தூங்கினா நல்லா வளருங்கிறது தூக்கத்தில் சுரக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை ஊக்குவிக்கிற குரோத் ஹார்மோன், நல்ல ஆழ்ந்தது உறக்கத்தில் தான் வரும். அதனால் பெற்றோர்களே, நம்ம அந்த காலத்தில் சொன்ன மாதிரி விளக்கு வச்சதுக்கப்புறம் எதுக்கு விளையாட்டு, விளக்கு வச்சதுக்கப்புறம் எதுக்காக டிவி ஃபோன் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு குழந்தைய நேரத்தில் அதிகபட்சம் 10th to 12th படிக்கிற குழந்தைக்கு 9:30, அதுக்கு மேலே தூக்கம் அவங்களுக்கு கட்டுப்படக்கூடாது, தூக்கம் குறையக்கூடாது. தூக்கம் குறைஞ்சால் கற்றுக்கிறத நினைவில் வச்சுக்கிறதும் மிக மோசமாக பாதிக்கப்படும். அதை பற்றி இன்னொரு காணொலியில் சொல்லியிருக்கேன், அதனுடைய இணைப்பையும் தரேன். சிலர் தூங்குகிற போது மட்டும்தானுங்க ஒரு 10 minutes பார்த்துட்டு தூங்குவானுங்க, அதுக்கு மேலே நாங்கள் தர்றதில்லைம்பாங்க. இன்னும் சிலர் அவன் சாப்பிடும்போது இந்த ஃபோன் காமிச்சாலாம் சாப்பிட்றானுங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு உணவை பற்றி ஒன்றும் பழக்கவே இல்லை. சில குழந்தைகளுக்கு 2+ வரைக்கும் சோறு ஊட்டுற அம்மாக்கள் இருக்காங்க. சில குழந்தைகளுக்கு என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், என்ன ருசி, என்ன உணவு, வயிறு நிரம்பிச்சா போதுமா போதாதா எதுவும் தெரியாது. அந்த கார்ட்டூன் படத்தை பார்த்துட்டு இருக்கும்போது அம்மா வாயில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி பழக்கி இந்த குழந்தைகள் நல்ல ஒரு உணவை உண்ணும், உணவை ருசிக்கும் பக்குவத்தையும் ஒரு முயற்சியும் செய்யாமல் விட்டுறாங்க. நாளடைவில் இது வாழ்நாள் முழுசும் அவங்க வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிக்குது. பெரிய குழந்தைகளானது, பெரியவங்களானதுக்கப்புறம் எப்பப்போ அவங்க அந்த டிவியோ அல்லது கைபேசியோ பார்க்குறாங்களோ அப்போதைக்கு உடனடியாக சாப்பிட வேணுங்கிற எண்ணம் தோணுது. அதனால் ஒரு 5 to 10 years கழித்து இந்த குழந்தைகள் எடை அதிகமாகவும் உடல் பருமன் நோயுள்ளவர்களாகவும் மாறிவிடுகிறார்கள். அதனால் பெற்றோர்களே, தயவு செய்து உங்கள் குழந்தைகள் சாப்பிடும்போது உணவினுடைய ருசி அறிந்து சாப்பிட்ற மாதிரி சொல்லிக் கொடுங்க, செஞ்சு கொடுங்க. அவங்க கவனத்தை திசை திருப்பும்படி தொலைக்காட்சியோ கைபேசியோ அல்லது வீடியோ விளையாட்டுகளோ கூடாது. கதை சொல்லலாம், வேடிக்கை காட்டலாம், சேர்ந்து சாப்பிடலாம், இதை செய்யுங்க. 3வது, இந்த குழந்தைகளுக்கெல்லாம் விளையாட்டு முக்கியம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் நிறையா வீடுகளில் பள்ளிக்கூடம் முடித்து அவன் டியூஷனுக்கு போயிட்டு வந்து 7-7.5 மேலே விளையாட்டுக்கு அனுப்புகிறாங்க. நிறையா நகரங்களில் இந்த விளையாட்டு எல்லாமே ஒரே இடத்துல நடத்தக்கூடிய எரினான்னு சொல்லக்கூடிய எல்லாம் வந்துருச்சு. அவைகள் 7:30 to 9 or 8:30 to 9:30 வரைக்கும் அப்படின்னு இருக்குது. அப்போ என்னாகுது, இந்த விளையாட்டோ அல்லது குழந்தைகளுக்கு தூண்டக்கூடிய எந்த செயலோ தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி கைபேசியாக இருந்தாலும் சரி அதை நிறுத்தினதுக்கப்புறம் 2 o'clock மேலே தூங்குவதற்கு நேரம் எடுக்கும். அப்போது அந்த குழந்தைகள் தூங்குவதற்குரிய நேரம் தள்ளி போடப்படும். நாம் முதல்ல சொன்ன மாதிரி தூக்கம் நேரம் தள்ளி போடப்பட்டால் குழந்தையினுடைய அனைத்து வேலைகளும் ஜீரண உறுப்புகளினுடைய வேலை உள்பட பாதிக்கப்படும். அதனால் பெற்றோர்களே, விளையாட்டுங்கிறது மாலை முழுவதும் விளையாட்டு, 4 to 6 விளையாடட்டும். அந்த நேரத்திலேயே 1/2 to 1.5 hours நீங்கள் காட்டக்கூடிய தொலைக்காட்சியோ காட்டுங்க. 12 வரை கட்டாயம் கைபேசி வேண்டாம். குழந்தை அதை பார்த்து பழகிருச்சு, அதில் இருக்கிறத தான் பார்த்து எல்லாமே செய்யுது அப்படின்னா ஒரு தாதியாக அதை பயன்படுத்த ஆரம்பிக்கும்போது அது சொல்கிறதை கேட்கும், அதில் வர்றது என்னவோ அத்தனையும் செய்யும். அதனால் நீங்கள் உங்கள் கைபேசியோ தொலைக்காட்சியோ ஒரு தாதியாகவோ குழந்தைக்கு கேட்டதை எல்லாம் செஞ்சு கொடுக்கும் ஒரு பொருளாகவோ பயன்படுத்தாமல் இருந்தால் குழந்தைகள் சிறப்பாக வளரும். மீண்டும் ஒருமுறை மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.